வணக்கம் நண்பர்களே, மல்டி கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்டிலேயே சுலபமாக பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை, உருளைக்கிழங்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் வச்சு இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்பவுமே ஈஸி தான். இது எப்படி எளிமையாக வீட்டிலே பண்ணுறதுனை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் நல்லா சீவிடணும். இப்போ நம்ம அதை சேஃபாக வந்து கட் பண்ணுவோம். கடையில் பண்ணுற மாதிரி நல்லா சேஃபாக வந்து வேணும்னா, உருளைக்கிழங்கோட மேப்பகுதியையும் அடிப்பகுதியையும் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடையில் வாங்குற மாதிரியே அந்த ஷேப்புக்கு வந்துடும். எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி வந்து ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பச்சை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணி ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து துணியில் காய வைங்க. இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டுடுறேன். நல்லா வந்து 10 நிமிஷம் ஊறி அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் துணியில் போட்டு அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் குறைஞ்சனையும் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து பொரித்து எடுக்கணும். அதனால் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் வந்து ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது. ஒரு மீடியம் ஹீட்லேயே வந்து நீங்கள் பொரித்து எடுங்க. ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் போட்டு ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸில் எடுத்துருங்க. ரொம்ப வந்து பொரிய விடக்கூடாது. அவ்வளோதான், 1 மினிட் ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் பொரித்து எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த காட்டன் துணியில் வந்து பழையபடி வந்து காய வைங்க. அதை எப்படி காய வைக்கிறீங்கன்னா, நீங்கள் எல்லா உருளைக்கிழங்கையும் அந்த ஒயிட் துணியில் போட்டு லைட்டாக ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்துடும். இப்போ அந்த ஒயிட் துணியில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கிட்டு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடையில் வாங்குற மாதிரியே நம்ம வந்து அந்த ஃப்ரீஸ் பண்ணதை கடையில் வாங்கினதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா உலர்ந்த மாதிரி நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு பதத்துக்கே வந்துடும். இப்போ நம்ம திரும்ப அந்த ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி வந்து பொரிக்கிறதுக்கு சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இது லைட்டாக ஒரு எல்லோ ஷேட்டில் வரும்போதேயும் எடுத்துருங்க. ரொம்ப ப்ரௌன் கலராக வரணுன்ற அவசியம் இல்லை. இதை நீங்கள் பண்ணும்போதே கொஞ்சம் சேர்த்து பண்ணி அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்து குலுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு சேர்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரில் நல்லா வந்து காற்று போகாமல் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு தேவையான அளவு எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ லைட்டான எல்லோ கலர் ஷேடில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.